பிடி தொழிலாளர் மருத்துவமனை கொரோனா சிகிச்சை மையமாக மாற்றம் அமைச்சர் தங்கம் தென்னரசு பார்வையிட்டார். நெல்லை மாவட்டம் முக்கூடலில் இயங்கி வந்த மத்திய அரசு பிடி தொழிலாளர் மருத்துவமனையை அவசர கால கொரோனா சிகிச்சை மையமாக மாற்றப்பட்டது. இதை தமிழக தொழில்வளத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இதில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, சேரன் மகாதேவி சராட்சியர் பிரதீப் தயாள், மாவட்ட துணை கண்காணிப்பாளர் பிரதீப் மற்றும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் ஆகியோர் கலந்து கொண்டனர். இம்மருத்துவமனையில் கொரோனா தொற்று அறிகுறிகள் உள்ள நோயாளிகளுக்கு 175 ஆக்சிஜன் படுக்கை வசதி உள்ளன. மேலும் கிராமப்புற மக்கள் கொரோனா தொற்று அறிகுறி உள்ளவர்கள் முதலுதவி சிகிச்சைக்காக இம்மருத்துவமனையில் சிகிச்சை பெறலாம். மேலும் நோயாளிகளுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் இன்னும் பல சிறப்பு அம்சங்கள் உள்ளன என இம்மருத்துவமனை மருத்துவர்கள் ஆய்வு மேற்கொண்ட தமிழக தொழில்துறை அமைச்சருக்கு தெரிவித்தனர். கொரோனா நோயாளிகளுக்கான ஒரு நல மையமாக கோவிட் கேர் சென்டராக அது இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனை நீண்ட நெடுங்காலம் பயன்பாட்டில் இல்லாத மருத்துவமனையாக இந்த பகுதி இருந்தது. பிடி தொழிலாளருக்காக உருவாக்கப்பட்டு மத்திய அரசினுடைய தொழிலாளர் நலத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இப்போது இருக்கக்கூடிய கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வசதிகளை நாம் நம்முடைய நோயாளிகளுக்கு பொதுமக்களுக்கு நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்கின்ற வகையில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், சார் ஆட்சியர்கள், அதே போல் உள்ளாட்சித்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், வருவாய்த்துறையினுடைய அதிகாரிகள் அனைவரும், பேரூராட்சி அதிகாரிகள் எல்லாம் இணைந்து இதை ஒரு போர்க்கால அடிப்படையில் நீண்ட காலமாக பயன்பாட்டில் இல்லாத இந்த இடத்தை மிக பரந்த இடம் இது, மிக வசதியான இந்த இடத்தை இன்றைக்கு பெற்று அதை தூய்மை செய்து இங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய கொரோனா தொற்று நோயாளிகளுக்கு சிறந்த முறையில் சிகிச்சை தருவதற்கான ஏற்பாடுகளை இங்கே செய்திருக்கிறார்கள். இதில் இப்போது 175 படுக்கைகள் வரை இங்கே நம்முடைய நோயாளிகளுக்கு கொடுப்பதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான ஆக்சிஜன், பிராணவாயு தேவைப்படுவதற்கும் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் மூலமாக இதை வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் பத்திரிகையாளர்கள் பார்த்துட்டு ஒவ்வொரு அறையிலும் அந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸும் இங்கே கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய டிவிஎஸ் நிறுவனம் அதுக்காக உதவிகளை செய்திருக்கிறார்கள். என்னுடைய நன்றிகள். ஆக இது ஒரு கூட்டு முயற்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையை பயன்பாட்டுக்கு முதலில் கொண்டு வந்திருக்கிறோம். என்னென்று கேட்டால், பல இடங்களிலே இப்போ தொற்று பரவக்கூடிய நிலையில் எல்லோரும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் வந்து குடியிருக்கும்போது அங்கே அழுத்தம் அதிகமாக இருக்குது. எனவே பல பகுதிகளிலும் கிராமப்புறங்களிலும் கூட இருக்கக்கூடிய இத்தகைய வசதிகளை நாம் உபயோகித்துக் கொள்ள வேண்டும். அங்கே கிடைக்கக்கூடிய அந்த மருத்துவ வசதிகள் இங்கேயும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மருத்துவர்கள், செவிலியர்கள், தேவையான மருந்துகள், ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் போன்றவையும் இதே இடத்துல இங்கேயே கொடுக்கக்கூடிய அளவிலே ஏறத்தாழ ஒரு 175 பேருக்கு அதை செய்யக்கூடிய அளவில் இருக்கிறார்கள். மருத்துவர்கள் வரக்கூடியவர்கள் அவர்கள் தங்குவதற்கான வசதிகளும் இங்கே தனியாக செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு நல்ல முயற்சி. நீண்ட நாட்களாக பூட்டி கிடந்த இந்த ஒரு இடத்தை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் பெரும் முயற்சிக்கு பிறகு இப்போது அதை கேட்டு வாங்கி நம்முடைய பகுதிகளை செய்திருப்பது உள்ளபடியே நம்முடைய பகுதியிலே இப்போ ஒரு இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலே நாம் அதை போராடக்கூடிய நேரத்தில் இது ஒரு நிச்சயமான ஒரு மைல்கல்லாக நாம் கருதுகிறோம். சார், பிளான்ட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சொன்னது போல் இருக்கிற தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டிருக்கிறது. அது திரவ ஆக்சிஜனாக வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு அதை கொண்டு வரணும். அதற்கான அந்த பிளான்ட் வந்து ரன் ஆகி ஒரு 2 நாள் ஆகணும். ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2 நாட்களில் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது பிளான்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் வர அன்றைக்கி நான் நிச்சயமாக சொல்லுவேன். ஆனால் நிச்சயமாக மிக விரைவில் நான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ப்ராசஸ் பிளான்ட்டு சரி செய்யப்பட்டு ஆளை இயங்க துவங்கி விட்டது. ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் வெளியே வரக்கூடிய அந்த நாள் என்பது அவர்கள் பார்த்துட்டு சொல்வார்கள். இது மிக விரைவில் வந்துவிடும் என்று நாங்கள் நம்பிக்கை.